நாஸ்டர்டாம்ஸின் எதுவும் நடக்கும். 2 உலகப் போரை பற்றியும் மாவீரன் நெப்போலியனை பற்றியும் இவர் சொன்ன பல விஷயங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான நிகழ்வோடு ஒத்து போனதுதான் ஆச்சரியத்தின் உச்சம். அவரது பாடல்கள் மறைபொருளாக எளிதில் புரியாத வண்ணம் எழுதப்பட்டிருந்தன. அந்த காலத்தில் மந்திர தந்திர வேலைகளில் ஈடுபடுவோரை தண்டிக்கும் சட்டம் இருந்ததனால் தன்னை ஒரு மந்திரவாதி என்று தண்டித்து விடாமல் தடுப்பதற்காக நேரம் தேதி போன்ற கால விவரங்களை மாற்றி மாற்றி எழுதியதாக தன் கட்டுரைகளில் குறிப்பிட்டிருக்கிறார். யாருக்கு புரிய வேண்டுமோ அவர்களுக்கு புரிந்தால் போதும், எல்லோருக்கும் புரிந்துவிடக் கூடாது என்பது நாஸ்டர்டாம்ஸின் குறிக்கோள். நாஸ்டர்டாம்ஸின் தீர்க்க தரிசனங்கள் அப்புத்தகத்தில் அப்படி என்னதான் இருக்கிறது? இந்த 400 வருடங்களாக உலகின் பல முக்கிய நிகழ்ச்சிகளை பற்றி அவை எப்போது எப்படி நடக்கப் போகின்றன என்று சரியாக கணித்து எழுதியிருக்கிறார் நாஸ்டர்டாம்ஸ். லண்டன் நகரம் தீப்பிடித்து எரிந்தது, இரண்டாம் உலகப்போர், கென்னடி கொல்லப்பட்டது போன்ற சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சிகளை மிகச் சரியாக சில சமயங்களில் தேதி வாரியாக கணித்து எழுதியிருக்கிறார். மூன்றாம் உலகப்போர் மூலமா இந்தியா உலக நாடுகளுக்கு தலைமை தாங்குமா போன்ற எதிர்காலத்தை பற்றிய கேள்விகளுக்கும் நாஸ்டர்டாம்ஸ் விடை எழுதியிருக்கிறார். ஆனால் விஷயங்களை நேரடியாக கூறிவிடாமல் சங்கேத வார்த்தைகளுடன் உருவகங்கள் மூலமாக மறைமுகமாக இவர் தன் பாடல்களை எழுதியிருப்பதால் பலர் பல விதத்தில் புரிந்து கொள்ள வழி செய்கிறது. ஒவ்வொரு வருடமும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சிகள் நடக்கும் போது அட இதை நாஸ்டர்டாம்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரே என்று தோன்றுவது வழக்கம். சுமார் 30 புத்தகங்களாவது ஒவ்வொரு வருடமும் புதிய விளக்கங்கள் பொழிப்புரைகள் என்ற வகையில் உலகெங்கிலும் எழுதப்பட்டு வருகின்றன. நாஸ்டர்டாம்ஸின் பாடல்களை படிப்பவர் சிலருக்கு இது வெறும் ஏமாற்று வேலையோ என்று தோன்றக்கூடும். அவர் எதையோ உளர, நாம் எதையோ புரிந்து கொண்டு அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறோமோ என்று கூட தோன்றும். அல்லது வெறும் அனுமானங்கள், யூகங்களை நாம் நமக்கேற்ற வழியில் புரிந்து கொள்கிறோமோ என்றும் தோன்றும். தீர்க்க தரிசனம் என்பதே சாத்தியமில்லாதது, அது ஒரு பெரிய பொய் என்று கூறுபவர்களும் உண்டு. பல எதிர்ப்புகளும் எதிர்பார்ப்புகளும் ஆதரவுகளும் முரண்பாடுகளும் மிக்க ஒரு மனிதனாகவே நாஸ்டர்டாம்ஸ் உலக மக்களினுடைய சிந்தனைகளில் இன்றும் உலவிக் கொண்டிருக்கிறார். பல நூற்றாண்டுகளாக நாஸ்டர்டாம்ஸின் வருங்கால கணிப்புகள் சரித்திர பதிவுகளில் இடம் பிடித்திருக்கின்றன. கருத்து வேறுபாடுகளுக்கும் முரண்பாடுகளுக்கும் உட்பட்டிருந்தாலும் அந்த கணிப்புகள் எல்லாம் மக்கள் மனதில் இன்றும் ஒரு நம்பிக்கையாக தொடர்ந்து வருகிறது. கென்னடியினுடைய கொலையை பற்றி நாஸ்டர்டாம்ஸ் கூறிய தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுவது, பட்டப்பகலில் மாபெரும் மனிதன் சுடப்படுவான், கெட்ட சகுனம் பற்றி விண்ணப்பத்துடன் வருபவன் முன்னறிவிப்பான், குறி சொன்னபடி மற்றவன் இரவில் வீழ்வான், நீம்ஸ், லண்டனில் குழப்பம், டஸ்கனியில் தோற்றும். இந்த பாடலின் வாயிலாக நாஸ்டர்டாம்ஸ் தெரிவித்த கருத்தாக சொல்லப்படுவது, அமெரிக்க அதிபரான ஜான் எஃப் கென்னடி பட்டப்பகலில் டலாஸில் 22/11/1963 அன்று லீஹார்வோ ஆஸ்வால்ட் என்ற மன நோயாளியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது சகோதரான ராபர்ட் எஃப் கென்னடி 5/6/1968 அன்று ஒரு ஹோட்டலில் ஜனாதிபதிக்கான முதல் கட்ட தேர்தலில் வெற்றி பெற்றதை கொண்டாடி கொண்டிருந்த பொழுது கிட்டத்தட்ட இரவு நேரத்தில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். விண்ணப்பத்துடன் வருபவன் முன்னறிவிப்பான் என்பது பல முறை அவர்களுக்கு தாங்கள் கொல்லப்படுவோம் என்று கிடைத்த எச்சரிக்கை தகவல்களாகும். பிரான்சிலும் லண்டனிலும் இத்தாலியிலும் இக்கொலைகளினால் பெரும் கலவரம் ஏற்பட்டது.
தொற்று வியாதி தடுக்கப்படும், உலகம் சிறிதாகும், நீண்ட நாட்கள் வாழ்வில் அமைதி நிலவும், மக்கள் வானிலும் கடலிலும் நிலத்திலும் பாதுகாப்பாக பிரயாணம் செய்வர், பிறகு மறுபடியும் போர் மூளும். இது நாஸ்ட்ராடாம்ஸின் இன்னொரு தீர்க்க தரிசனமாகும். இதன் வாயிலாக அவர் சொல்ல வரும் செய்தியாக சொல்லப்படுவது, விரைவாக பயணம் செய்வதாலும் தொலைபேசி இன்டர்நெட் போன்ற சாதனங்களாலும் உலகம் சிறிதாகும். இது 20ஆம் நூற்றாண்டை குறிக்கிறது. வியாதி தடுக்கப்படும் என்பது போர் நிறுத்தத்தையும் குறிப்பிடலாம். தடுப்பூசி, நவீன மருந்துகள் போன்றவற்றால் மிக கொடுமையான நோய்களும் கட்டுப்படுத்தப்படலாம் என்று குறிப்பால் உணர்த்தப்பட்டுள்ளது. நீண்ட அமைதிக்கு பிறகு மறுபடியும் போர் மூளும் என்பதனுடைய வாயிலாக அவர் 3ஆம் உலகப்போர் மூளும் என்று எச்சரிக்கை கூறுகிறார் என்றும் நம்பப்படுகிறது. நடு இரவில் சூரியனா என்று நினைப்பார்கள். பாதி பன்றி மனிதர்களை காண்பார்கள். கூச்சல் கூக்குரல்கள் நடுவானில் போர், கொடூரமான விலங்குகள் ஒன்றுடன் ஒன்று பேசிக்கொள்ளும். இது இன்னொரு தீர்க்க தரிசனமாகும். நடுவானில் போர் விமானங்கள் போர் புரிவதை இவர் குறிப்பால் உணர்த்தியதாக சொல்லப்படுகிறது. மீனுக்குள் போர்க்கருவிகளும் பத்திரங்களும் இருக்கும். இதிலிருந்து மனிதன் போர் புரிவான், அவனுடைய போர்க்கப்பல் படை கடலை கடந்து இத்தாலிய மண்ணை தொடும் என்ற பாடலின் வாயிலாக மீனுக்குள் போர்க்கருவி என்கின்ற வர்ணனை, இது நீர்மூழ்கி கப்பலை குறிப்பிடுகிறது என்று சொல்கிறார்கள். நீரிலும் நிலத்திலும் செல்லும் மீன் பெரிய அலையால் கரைக்கு வருகிறது. அதன் வடிவம் அந்நியமாய் வளவளப்பாய் பயமுறுத்துவதாய், கடலிலிருந்து பகைவர் சுவற்றை அடைவர் என்ற பாடலின் வாயிலாக மீன் என்ற வர்ணனை நீர்மூழ்கி போர்க்கப்பலையும், நீரிலும் நிலத்திலும் என்பது நீர்மூழ்கியிலிருந்து செலுத்தப்படும் இலக்கை தேடிச் சென்று தாக்கும் குண்டுகளையும் குறிப்பிடுவதாகவும், பலர் பலவிதங்களில் பல்வேறு கற்பனைகளாக இன்று உலக மக்களிடையே தங்கள் கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். எதிர்பார்ப்புகளுக்கும் எதிர்ப்புகளுக்கும் மத்தியில் இந்த நாஸ்ட்ராடாம்ஸினுடைய தீர்க்க தரிசனம் புத்தகம் இன்னைக்கு உலக அளவில் பிரபலம் அடைஞ்சிருக்கு. அவர் சொன்ன எல்லா விஷயங்களும் நடக்குமா, அது எல்லாமே நிச்சயமா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கேள்விக்குறியான ஆச்சரியமான ஒரு விஷயமாவே இருக்கு. ஒரு மாயை இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்குது. இந்த மாயைக்கு பின்னணியில் நம்முடைய தேடலும் தொடரும். நாஸ்ட்ராடாமஸ் எந்த ஒன்றையுமே நேரடியாக சொல்லிட்டு போகல, எல்லாத்தையும் மறைமுகமாகத்தான் சொல்லிட்டு போனார். 2012 மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டுச்சு, இந்த உலகம் அழிஞ்சிரும். அந்த பரபரப்புக்கு மத்தியில் இந்த 8ஆம் அறிவும் ஒரு நிகழ்ச்சியை கொடுத்தது, இந்த உலகம் அழியாதுன்னு. அதுக்கு பல்வேறு விளக்கங்களோட அந்த பகுதி நிறைவடைஞ்சது. அப்படி கொடுத்த அந்த விளக்கங்கள் எல்லாம் இன்னைக்கு உண்மைங்கிறதுக்கு பல பிரதிபலிப்புகளாக இன்னைக்கு இருக்கு. நாஸ்ட்ராடாமஸ் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நேரடியாக பொருள் கொள்ளாமல் மறைமுகமாக பார்த்தோம்னா அவருடைய தீர்க்க தரிசனம் நமக்கு புரியும். 2012 உலகம் அழியும் அப்படின்னு சொன்னது ஒரே நேரத்தில் அழிஞ்சிரும்னு அவர் சொல்லலை. அது ஒவ்வொரு காலகட்டமாக பல்வேறு மரபு நிலைக்கு மாறி பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டு தான் அது நடக்கும் அப்படின்னு நாஸ்ட்ராடாமஸ் அன்னைக்கு சொல்லியிருக்கிறார். இது ஒரு எச்சரிக்கை ரிப்போர்ட்டாகத்தான் இருந்ததே ஒழிய அது உடனடியாக நடக்கக்கூடிய ஒன்றாக அவர் சொல்லலை. இப்படி அவருடைய தீர்க்க தரிசனங்கள் இதுவரையும் நடந்தது என்ன, இனிமேல் நடக்க போகிறது என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தொடர்ந்து நம்ம இந்த 8ஆம் அறிவு நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.